Welcome to great students. Example 1.38 பார்க்கலாம். Determine the value of lambda for which following system of equations has a non-trivial solution. Non-trivial நான் 0,0,0 தவிர வேறதா solution இந்த non-trivial. சரி, இப்போ இது என்ன system இது? எல்லாமே right answer எல்லாம் 0 வருக்கு, constant எல்லாம் 0. இல்லையா? இப்போ constant எல்லாமே 0 வாயிருக்கு இல்லையா, xy coefficient தான் இருக்குங்க. அப்போ இது என்ன system? இது ஒரு homogeneous system. Homogeneous systemத்தில் non-trivial solution எப்போ வருன்னும் பார்த்திருக்கும். எப்போ rho of a equal to rho of ab is less than number of unknowns. இல்லையா, number of unknowns வரு less than வந்தா, அது என்ன இருக்கும். Non-trivial solutions இருக்கும். அதான் infinitely many solution case, non-trivial solution case. Trivial solution எப்போமே இருக்கும். நான் homogeneous systemல் trivial எப்போமே உண்டு. Plus non-trivial, ரெண்டுமே இருக்கு இந்த சிஸ்டத்துக்கு இல்லையா. So, அப்போ நம்ம என்ன எழுதலாம். Therefore, இங்க எழுதலாம். As the system is consistent. Consistent ஆன solution இருக்குன்னு அர்த்தம். அவங்களே non-trivial solution இருக்குன்னு சொல்றதுனால என்ன consistent தான். நான் எங்க வர்றேன், ரேங்க் நம்மளோட ரவுச்சி கேப்பலி தியரம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்மேட்டுக்கு வரேன். கன்சிஸ்டன்ட் அவர் தியரம் சொல்லியிருக்காரு. அது இது நான் ட்ரிவியல்னு சொன்னால் இது கன்சிஸ்டன்ட் தான். கன்சிஸ்டன்ட் அண்டு ஹாஸ் என்ன நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அண்டு system is and the system is homogeneous system it has trivial solution also. எப்போமே trivial solution உண்டு. Trivial solution also, therefore the system has infinitely many solution. The system has infinitely many solutions. ஏன் இதை சொல்றேன் infinitely many solutions? அப்பதான் நான் வந்து ரவுச்சி கேப்பலி தியரம் யூஸ் பண்ண முடியும். ரவுச்சி கேப்பலி தியரம் infinitely many solution என்ன சொல்லுது? Rho of a equal to rho of augmented form ab is less than என்னது number of unknowns எத்தனை இருக்கு? 3 இருக்கு. number of unknowns 3 இருக்கு. அப்போ 3 விட கம்மியாக வரப்போகுது. அப்போ இது என்ன லெஸ்? அப்போ 3 × 3 மைனஸ் 0 தானே. தட் மீன்ஸ் 3 × 3 மைனர் 0 இல்லை, 3 × 3 மைனஸ் நான் 0. டிட்டர்மினன்ட் மைனர்னால டிட்டர்மன் வேல்யூ தான் இல்லையா. 3 × 3 மைனர் இஸ் நான் 0. 3 × 3 மைனஸ் 0. 0 ஆனதுனால தானே இங்கே வந்து லெஸ் தேன் 3 வந்திருக்கு. இப்போ 3 0 ஆனதுனால தான் நான் அடுத்து 2 × 2 வந்து எடுத்திருக்கேன். இங்கே லெஸ் தேன் 3 வருது. 0 நான் 0 ஆகி இருந்திருந்தா ரேங்க் 3 சொல்லியிருந்திருப்பேன். ரேங்க் 3 வந்து யூனிக் சொல்யூஷன் தான் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்? திஸ் மீன்ஸ் 3 × 3 மைனர் இஸ் 0. தேர்ஃபோர் என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இல்லையா. ரேங்க் ஆஃப் ஏலையும் 3 × 3 மேட்ரிக்ஸா, ரேங்க் ஆஃப் ஏபிலையும் 3 × 3 என 0 ஆயிடுது. அப்போ என்ன அர்த்தம்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டிப்பாக 0 வரும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 0 ஈக்குவல் பண்ணுமா? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அப்போ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்குமா? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பாருங்க, 3 λ − 8. 3 இது ஈஸி தான். நான் எழுதுன தீரியை பார்த்து பயப்படாதீங்க, ஈஸி தான். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர்றோம். அந்த ரவுச்சி கேப்பலி தீர்த்து கொண்டு வரோம். கன்சிஸ்டண்டாக இருக்கணும், இன்ஃபினிட்லி சொல்யூஷனாக இதான் கண்டிஷன். அதை எழுதித்தான் என்ன பண்ணுறேன், லெஸ் தேன் 3னா அப்போ ரேங்க் 3 வரலை, 3 விட கம்மி. அப்போ என்ன, 3 × 3 மைனர் 0. 3 × 3 மைனர் என்ன இருக்கும்? ஏஏபியில் கண்டிப்பாக ஏ இருக்கும். ஏக்கும் 3 0, ஏபிலையும் 3 0 இல்லையா. அப்போ ஏ க்ராஸ் த்ரீ ஒரு மைனர் என்ன, ஏ ஒரு 3 × 3 மைனர் ஏபியில், அது கண்டிப்பாக 0 இருக்கும்னு நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான் சரியா. ஸோ 3 λ − 3 3. அடுத்து என்ன, 3 இங்கே என்ன, 3 λ − 8 இங்கே 3. அடுத்து என்ன, 3 3 இது என்ன, 3 λ − 8.
ஸோ தேரி வீடியோவை பாருங்கள், ஹோமோஜினியஸ் சிஸ்டம் தேரி வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும் நான் என்ன எழுதுறேங்கிறது. சாதாரண நீங்கள் லாஜிக்கலாகவே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா, நான் ஏதோ பார்த்து எழுதாமல் எழுதுகிற பார்த்தீங்களா, லாஜிக்கலாக மூவ் பண்ணுறோம் அது மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரியா ரைட், இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிடுமா. இப்போ என்ன சிம்பிளை பண்ண வேண்டியதான், இதில் 3λ-8 எல்லா காலமில் இருக்குது, அது போக எல்லா எலமெண்ட் வேறு சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரே வேல்யூ கண்டிப்பாக வரும். இதை ஆட் பண்ணுங்கள், 3+3 6 6-8 எவ்வளோ -2, அப்போ 3λ-2. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன பண்ணலாம், ஈக்குவல் தான் இல்லையா, டிட்டர்மினன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேல்யூ மாறாது. ஸோ அப்போ என்ன பண்ணி போகிறேங்க, ஆப்ரேஷன்ஸ் R1 tends to R1+R2+R3 எல்லாத்தையும் கூட்டி எழுதுறேன். ஸோ அப்போ என்ன, 3λ-2 ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ என்ன பாருங்கள், 6-8-2 அதே 3λ-2. தேர்ட் ரோலையும் அதே எலமெண்ட் தான், அப்போ 3λ-2. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எழுதிடலாமா, இதெல்லாம் அப்படியே மிச்சத்தை அப்படியே எழுதலாம். 3λ-8 3 3 3 இங்கே 3λ-8. சரி, இப்போ நம்ம 3λ-8 வெளியூக்கு போட்டுருமா, வெளியூக்கு போட்டோம்னா 3λ-8 உள்ள என்ன இருக்கு, 1 1 1 இங்கே 3 3λ-8 3 3 3 இங்கே 3λ-8. சரி, 3λ-8. இப்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரேங்க் மெத்தட் மாதிரி எஸ்எல்என் ஃபார்ம் உண்டு வரணும் கட்டாயம்லாம் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு என்ன, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்து தான் சம் பண்ணுறோம். என்னது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு ஈக்குவல் டு ஜீரோ வச்சு சம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும்போது எனக்கு லேம்டா கண்டுபிடிச்சா போதும், மற்றபடி வேறு எதுவும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ நான் இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் நிறைய லேம்டா வரும், ஸ்கொயர் வரும், எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதை எஸ்எல்என் ஃபார்மில் வச்சு பண்ணால் ரொம்ப ஈஸியாக சம் முடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன், இதான ஈக்குவேஷன் ஒன்று தனியாக வச்சு கடைசியில் பார்த்துக்கலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் ஜீரோ ஒன்றுன்னு வச்சுக்கோம். சரி, இப்போ நான் எஸ்எல்என் ஃபார்ம் கொண்டு வர போகிறேன், என்னோட கன்வீனியன்ட் தான், கட்டாயம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஜீரோ ஆக்கணும் இல்லையா, ஈஸியாக ஜீரோ ஆக்கணும்ல. இதை 3 எலமெண்ட்ல மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம், இதை 3 எலமெண்ட்லையும் இதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ எஸ்எல்என் ஃபார்முக்கு நான் மேட்ரிக்ஸ் கொண்டு வர, என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, R2 tends to R2-3R1 -3 மட்டும் எப்படி ஆட் பண்ணுவோம். அடுத்து என்ன, R3 tends to R3-3R1 -3 ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ இங்கே என்ன வருது பாருங்கள், 3λ-2 ஏற்கனவே வெளியே இருக்கு இல்லையா, ஸோ ஸ்பேஸ் நான் போடலையோ. சரி, போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது, 3λ-8 இங்கே இருக்கு. அதுபோக மிச்சத்தை எழுதுவோமா, ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கும், 1 1 1. அடுத்த ரோ என்ன, இங்கே -3 அதை மட்டும் எப்படினா -3+3 0 இங்கே -3 பண்ணால் நம்ம 3λ-11 ஆகிடும். இது என்ன, -3+3 அகெயின் 0 இங்கே -3+3 0 இங்கே -3+3 0 இங்கே -3 இங்கே மைனஸ் பண்ணால் நம்ம 3λ-8 -3 அப்போ என்ன, 3λ-11 வந்துருமா. சரி, இப்போ எக்ஸ்பான்ஷன் ஈஸி பாருங்க, இந்த காலம்ல மற்றதெல்லாம் 0, இந்த காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண, இந்த 1 வச்சு மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரப்போகுது பாருங்க, தட் இஸ் 3λ-8 ஓகே இன்ட்டு 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், 3λ-11 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ராக்கெட்டில் வேணா ஃப்ரம் 1 எழுதிக்கணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஏன்னா இது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் டு 0 பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்துருச்சா, இப்போ 3λ-8 ஈக்குவல் டு 0, அப்புறம் 3λ-11 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதே தான் வரப்போகுது, 3λ-11 தான். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன, தேர் ஃபோர் 3λ-8 ஈக்குவல் டு 0னா லேம்டா ஈக்குவல் டு என்ன, 8/3. அடுத்த ஸ்டெப்பில் என்ன, 3λ-11 ஈக்குவல் டு 0னா லேம்டா ஈக்குவல் டு 11/3. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க, லாம்டாக்கு 2 வேல்யூ வந்திருக்கு, என்னது 8/3 அண்ட் 11/3, இந்த 2 ஆன்சர் தான். 3λ-2 தான் ஒரு 8 வராது, -2 இல்லையா, வெளியே எடுக்கும்போது 3λ-2 தான் எடுத்தோம். இப்போ எங்கேயும் -2 தான், இதுவும் என்ன, -2 தான். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, 2 எழுதுனா ஆன்சர் என்ன, 2/3, லாம்டா ஈக்குவல் டு 2/3, லாம்டா ஈக்குவல் 11/3 தான் இதோட ஆன்சர். சரியா, வீடியோ சிம்பிள், இந்த சம் சிம்பிள் தான். கொஞ்சம் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0 கொண்டு லாஜிக் எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். யூஷுவல் வீடியோ எப்படி சார், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.